நீங்கடி என்ன எங்கிட்ட என்ன கேக்குறீங்க? அவகிட்ட கேளுங்க, சொல்லுடி. இது என் ஆடு தானுங்க. ஆட்டை மேயறது கூட அவங்க பையன் தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் இப்படி சிங்காரம் பண்ணி வச்சிடறான். இதுல சந்திரரேகன் பேர் வேற வச்சிருக்கானுங்க. என்ன சாமி இதெல்லாம்? அதான் அது நம்ம கோட்டேஸோட சோடியாத்தா. அங்க பார் கோட்டேச, அங்கிருந்து எவ்வளவு பிரியமா சந்திரலேகாவை பாக்குறான். நீ இதாத்தான் எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும். அடச்சி, ஊருக்குள்ள எல்லாரும் என்ன கோட்டேஸ் மாமியா வரா பாரு, கோட்டேஸ் மாமியா போறா வரும் சொல்றாங்க. எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி அம்மணி, அழுகாது விடு. இந்த ஆகாவளி பெத்ததுக்கு நாங்க தான் அழுகணும். சரி சரி, கவலைப்படாத. ஏதோ வயசு கோளாறு நடந்து போச்சு. நாங்க எங்க கோட்டேஸ் அடக்கி வச்சுக்கிறோம். நீ உன்ற சந்திரலேகாவை பாத்துக்க. அதுங்கெல்லாம் ஒழுங்கா தான் இருக்குதே. உங்க பையனை முதல்ல அடக்கி வைங்க. பெரிய மனுஷனா அவதான் கூறுகாட்டு சொல்றான. பையன் ஆளாளுக்கு போட்டு அடிச்சுட்டாங்க. சாவித்ரி, இவனை தின்னக்கால புடிச்சு காட்டி வை. வீட்டு விட்டு இன்னைக்கு வெளியே போட்டோம். காலை தரிச்சு போடுறேன். அது பாராதா. எனக்கு அப்படின்னா வேலை வெட்டிக்கெல்லாம் போறது இல்லைங்க. ஏங்க, சாப்பிடும் போது இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேப்பீங்களா? அப்புறம் கேட்ட ஆகாதா? தண்ணி குடிங்க. என்னால முடியலங்க, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்க. திங்க முடியலையான்றது அங்கத்துக்கு. நான் வேணும் இட்லி பால் கலந்து எட்டு விட்டு சாமி. சரிங்க மாப்பிள, நீ கைகளை விட்டு காத்தாடு திண்ணில உட்காந்துக்கோங்க. எந்திரிச்சுக்கோ. சசியா, சாணி வலிச்சு போட்டு போய் நேரங்காலமா படுத்துவங்க. வெளி எங்கேயாச்சும் போலான்னு பார்த்தேன்னு வெய்ய. தெரியுமல்ல சாட்டக்கம்பு எடுத்தனா? சரி, இரு சாமி, சாணி வலிச்சு போட்டு கட்டு போடுறேன். கட்டு தார் ஊரம் நாரி கிடக்குது. மழை வந்து வந்து சாணி போடப்போலாம். போகலாமா? எங்க? மித்ரா பார்க்க நினைச்சண்டா. எங்க எங்களை பார்க்க வந்தேன் நினைச்சேன். ஆகாதுரா, ப்ளீஸ் போடா. டேய் என்ன ப்ளீஸு, ஏற்கனவே வீட்டில் ஊரா வெடிச்சுட்டு கிடக்குது. பார்த்தே இல்லை. அதான் நாளைக்கு போய்க்கலாம் போ. டேய் வீட்டில் நான் பேசிக்கிறேன், தயவு செஞ்சு வா. ஆகாது மாப்பிள, வரமாட்டேல்ல. சரி, உன்னா வீட்டுக்கே போகிறேன். டே 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 டே, அநியாயத்துக்கு புடிவாது முடிக்கிறடா நீ. எங்கள் அப்பா போயிட்டாரா? ஆ சரி, போனால் சீக்கிரம் வரவனே. சரி வா போகலாம். வீட்டுக்கா? மித்ரா வீட்டுக்கா? எதுக்கு?
உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரா? உடனே போய் ஸ்டாப் பண்ணு, சீக்கிரமா. டேய், அப்படி போனேன்னா அந்த புள்ளை கல்யாணமே குழந்தையே உறந்துடுடா. வாய் கழுவுடா சசி. டேய், அந்த புள்ள வீட்டுக்கு இப்படி போகண்டா. ஓ சசி, நீ முன்னாடி போ. டேய் மாப்பிள்ள, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அவங்க அப்பா வீட்டில் இருக்கிற நேரம்டா. அந்த ஆள் வேற ஒரு மாதிரி, சரியான முடவாதம் முடிச்சவன்டா. இந்நேரத்தில் மப்புள வேற இருப்பாரா? மப்புன்னா உனக்கு இது வேறு வளர்க்கணுமா? அட, தண்ணி போட்டு திரிகிட்டு இருப்பாங்கல்ல. ஷிட். ஆ, இங்கே பாரு, பேசாமல் முன்னாடி ஒரு ரெண்டு பிள்ளைகளை அனுப்பி அவங்க வீட்டில் என்ன நிலவரன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம போகலாம். சரியா, வா. மாப்பிள்ள, இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. பேசாமல் அப்படியே திரும்பி போயிடலாம். இப்போதான் ஊர் பஞ்சாயத்து ஒரு சத்தியம் மட்டும் வந்துக்கிறேன். இன்னொரு பஞ்சாயத்தில் நம்ம ஆம்பளைனா வீரமாக இருக்கணும். அது சரி, வாடா. அப்படியே வாடா சசி. ஆ, இதுதான் வீரமாக்கு. ஓ, என்ன? ஹலோ சார், ஹவ் டு யூ டு? கிழிஞ்சது. தம்பி யாருங்க? ஐ அம் அருண், பிகாம், ஸ்டடிட் சர்வனா சாஸ்திரி சயின்ஸ் காலேஜ், அண்ட் பை த பை ஹி இஸ் சசி. அடே, அவர் இருக்கிற நிலைமையில் அவர்கிட்ட இப்போ நீ தமிழில் பேசினாலே அவர் புரிய ரெண்டு நாள் ஆகுண்டா. தமிழில் பேசுறா யார் இந்த தம்பி? அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்குது. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. நான் இங்கே ஒரு தானுங்கோ, இங்கே தக்காளை தனந்தோ பக்கத்தில் விடுங்க. தக்காளை தென்னந்தோப்பு தெரியலையாப்பா. தெரியலீங்களா? சரி, என்ன இந்த ஊர் சனத்துக்கு ஆகாது. சரிங்க, எனக்கு இந்த ஊர் சனத்தை ஆகாது. சரியான போக்குவரத்து இல்லை. சரி, நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்துக்கிறீங்க? அது இத்தனை விஷயமா கொஞ்சம் பேசலான்னு. அவளும் நீ வேலைக்கு அனுப்புறத உத்தேசம் இல்லை. அவனுமேல் வேலைக்கு வரமாட்டான். அவன் முதலாளிகிட்ட சொல்லிப்போடு. நோ, அவ வேலை விஷயமா இல்லை, மித்ராவோட கல்யாண விஷயமா பேசலான்னு. அவளுக்கு பெத்தவன் நான், எனக்கு தெரியாத என்ன பண்ணானும்னு. நீ ஆடுற மயிரே. ஓ, நான் இல்லைங்க, அது அவனுங்க. நீ ஆடுற மயிரே. ஐயோ, உங்களுக்கு சரிண்ணா சரிண்ணா, தெரியாம பேசிட்டாங்கண்ணா. வர மாட்டேங்கண்ணா. டேய் மாப்பிள்ள, போலாம். மல்றா வாடங்க. இந்த ஊருக்காரன் தான்டா நீ. நானுங்க இங்க தூரம் சொன்னேன். நானும் ஊரே கிடையாதுங்க. சரிப்பால, நீ இப்ப சொல்றயா இல்ல? நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டி நடு வீதியில நிக்க வச்சு. பஞ்சாயத்தா? ஐயோ, நான் இந்த ஊர் தானுங்க. தக்காளத்தேர் செலத்தோர வைனுங்க. இவன் வந்து நம்ம தனத்தையோட வைனுங்க. எங்க அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்கண்ணா. சின்ன மணி வையன் செல்லத்துறையா? ஆமாங்க. ஏ மாப்பிள்ள, எங்கள் அப்பா வேறு சொன்னது இருந்தால் பயந்துட்டா நட்டுக்குதுரா. வேறு எப்படி உடஞ்சு நிற்கிறான்னு இப்போ பாரு. ஆமாங்க, செல்லத்துறையோட போய் சசிங்க நான். சசி சசி காப்பாதி சசி. ப்ளீஸ் ஸ்டாப் இட். நீ யார் இங்க வர சொன்னா? ஹே, இந்த வருஷம் காலேஜ் போக முடியலன்னு சொன்னா அப்புறம் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது? நீ தானே சொன்ன உயிரோட பார்க்க முடியாது? நான் இப்ப சொன்னேன் என்ன மனுஷியா பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். இல்ல சசி, ஆக்சுவலா பேச பேச போன் பாதியிலே கட் ஆயிடுச்சு. ஏய்,
என்னடி இதெல்லாம்? யாருடி இவனுங்க? இவனுக்கு இதை சின்னமணி வேறனுங்க. உன்ற உலக்கு பரிசம் போட வந்துக்கிறானுங்க. வருவானுங்க வருவானுங்க. எவ்வளவு பக்கத்துக்கு கிடந்தா பொண்ணும் கேட்பானுங்க, எல்லாம் கேட்பானுங்க. மூஞ்சி முகரையும் பாரு. ஏண்டா உன்ற கெட்ட கேட்டு பொண்ணாடா கேக்குது? கட்டி தீனு. என்ன யாரு நினைச்ச? மரியாதைய போய் சேருக்கு வந்த வழியா? இல்லன்னு டவுசர் ஊறி ஓட விட்டு ஜாக்கிரதை. என்னடா உன்ற மாமியார் வாச துளிக்கிற மாதிரி வார்த்தை பேசுது. படிக்க போறேன், என்ன படிக்க விட சொல்லி கேக்குறது அவனும் வந்திருக்கான். இந்த கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்க வேலை புரியுதா உனக்கு? இதெல்லாம் கொடுத்து பித்தலாட்ட மாட்டேன் சொன்னானா? காலேஜ் வர சாக்கில் அவள் வருவா, அப்படியே கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்குறியாக்கு. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, என் உசுரே போனாலு சின்னமணி குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்க மாட்டா. ஆமாடா. டே அருணு, நீ எல்லாம் துவைக்கிறகெல்லாம் பிறக்க வேண்டியுண்டா. தென்னம் மட்டை எடுத்து அந்த விழு விழுக்கிறாரு. அசராம வாங்கிட்டு அந்த பிள்ளை காலேஜ் அனுப்புங்கன்னு ஒரு புழுகு புழுகுன்னு பார்த்தியா? ஆனா டே சும்மா சொல்லக்கூடாது அம்மனிய, நல்லா ஈடுபடுத்து நடிக்கிறாள் அப்போ. டே ஃபுல், இந்த பெருமை உண்மைதான்டா சொன்னோம். உண்மைவா? காலேஜுக்கு போய் படிக்கணும், ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பாடா. அதுக்கு என்னடா மாப்பிள்ள, அந்த பிள்ளைய கட்டிக்கோ, காட்டிட்டு காலேஜ் அனுப்பி வேலைக்கு அனுப்பி எவன் கேட்பான்? நான் அனுப்புறதோ உங்க அப்பா அனுப்புறதோ இல்லை, அவளாவே காலேஜில் சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்காக வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு நிறைய காசெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா. அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கூட வாங்கி நடுவில் நான் தான் சசி பூந்த எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன். டேய் கவலைப்படாத மாப்பிள, அந்த ஆளுக்கு மப்பு தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பேசலாம். வா. தேங்க்ஸ்டா சசி, மித்ராவை காலேஜ்க்கு அனுப்புறதுக்கு நீ தான் சசி கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணும். டேய் கண்டிப்பாடா, உனக்கு பண்ண நான் வேற யாருக்கிட்ட ஒன்று போகிறேன். ப்ராமிஸ்? சத்தியமாடா. இன்னும் ஒரே மாசத்துல உனக்கு மித்ரா கல்யாணம்டா. ஆஹா 100% தமிழ் வெப் சீரிஸ் அண்ட் மூவிஸ் டவுன்லோட் பண்ணுங்க.